எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஷ்ணு பேசுகிறேன். கரூரில் ஒரு அப்பார்ட்மெண்ட்லேருந்து எனக்கு ஒரு கால் வந்ததுங்க. அவங்க அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு பெரிய தேன் கூடு இருக்குன்னு, அதை பார்க்குறதுக்காக போயிருந்தேன். பார்த்தா அது ஒரு மலை தேனி கூடு, பெரிய கூடு. அது வந்து ஒரு ஜன்னலுடைய ஷேடு மேலே கட்டியிருந்தது. தேன் கூட்டு, அந்த தேன் கூட்டை வந்து எந்த தொந்தரவும் இல்லாமல் அப்படியே பிடிச்சி கொண்டு போய் வெளியில் ரிலீஸ் பண்ண சொன்னாங்க. அவங்களுக்கு கொள்றதுக்கு விருப்பம் இல்லை. ஸோ ஆனால் பொதுவாக பல இடத்துல வந்து நிறையா தீ வச்சு கொளுத்திடுவாங்க, இல்லாட்டி மருந்தடித்து கொண்டுருவாங்க. பட் இவங்க வந்து கொஞ்சம் வித்தியாசமாக யோசிச்சுருக்காங்க, அதனால தான் என்னை கூப்பிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் அதை வந்து ரீச் பண்ணலான்னு பார்த்தா டைரெக்டாக ஜன்னல் ரீச் பண்ண முடியல. அதனால் மேலே மாடியிலேருந்து இறங்கிறதுக்கு ஒரு வழி இருந்தது, அது பக்கத்தில் ரீச் பண்ணுறதுக்கு. அந்த வழியை இறங்கி அதை போய் ரீச் பண்ணோம். ரீச் பண்ணி அந்த தேனிக்கெலாம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, தேனிக்கெலாம் அப்படி முழுசாக பிடிச்சி கொண்டு போய் வெளியில் ரிலீஸ் பண்ணிடுங்க அப்படின்னாங்க. ஸோ அதே தான் நாங்கள் வந்து இப்போ அதுக்கான கண்டெய்னர்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு தேனீக்களெல்லாம் பிடிச்சி கொண்டு போய் ரிலீஸ் பண்ணுறோம். அந்த வீடியோ தான் இதில் நீங்கள் பார்க்குறீங்க. அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க எல்லாத்தையும் அவங்கவுங்க வீட்டுக்குள்ளே போக சொல்லிட்டோம். ஜன்னல்லாம் க்ளோஸ் பண்ணி சொல்லிட்டோம். அப்புறம் இது ஆனால் பிடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு சாலிடாக 2 hours ஆச்சுங்க. ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் பிடிச்சோம். சில 95% பிடிச்சிட்டோம். மீதி வந்து பிடிக்க முடில, ஏன்னா அது வெளியில் போனதெல்லாம் அதுக்கப்புறம் தான் வர ஆரம்பிச்சிது. யூஸ்வலாக ஈவினிங் டைம் பண்ணியிருந்தால் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் பிடிச்சிருக்கலாம். ஆனால் ஈவினிங் டைம் லைட் போட்டாங்கன்னா எல்லாம் பறக்கும், அதனால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மேக்ஸிமம் பிடிச்சிட்டோம். ஸோ அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ பிடிச்சிட்ருக்க வீடியோஸ் தான் நீங்கள் பார்க்குறீங்க. தேனீக்கள் ரொம்ப முக்கியமான ஒரு உயிரினங்க. தேனீக்கள் இருக்கிறனால தான் நம்மளுக்கு உணவு கிடைக்குது. ஸோ பூக்கள்லேருந்து மகரந்த சேர்க்கை செய்து உணவை உற்பத்தி பண்ணுறதே தேனீக்கள் தான். அதனால் தேனீக்களை நம்ம பாதுகாக்கணும். தேனீக்களும் இருக்கணும், நம்மளுக்கு தேனும் வேணும். அதே மாதிரி பூக்களுக்கு மகரந்த சேர்க்கை பண்ணி உணவும் வேணும். ஆனால் தேனீ மட்டும் நம்மளை சுற்றி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான எண்ணங்கள். அதை வந்து நம்ம மாற்றிக்கணும். தேனீக்கள் வந்து எப்பயுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய தேனீக்கள் வந்து ஏதாவது கூட்டை தொந்தரவு பண்ணிட்டால் மட்டும்தான் கூட்டம், இல்லாட்டி கூட்டாது. ஸோ நம்ம மேக்ஸிமம் அதை தூந்து கூட்டு தொந்தரவு பண்ணாமல் அது தள்ளி இருந்தால் கூட அது தள்ளி இருந்துக்கிறது நல்லது. அது ஜன்னலில் இருக்கிறனால எந்த பாதிப்பும் இருக்காது. பட் இருந்தாலும் நம்ம மக்கள் நடமாட்டம் நிறையா இருக்கிறனால எல்லாம் பயப்படுறனால நம்ம பிடிச்சி கொண்டு போய் வெளியில் ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ யாருக்காவது இந்த மாதிரி தேனீக்களை எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆனால் யாரும் இதை வந்து ட்ரை பண்ண வேண்டாம், நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா இது போதுமான அனுபவங்கள் வேணும். ஏன்னா மலை தேனி ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை, நிறைய அனுபவம் வேணும். அதனால் எல்லாருமே முயற்சிக்க வேண்டியதில்லை. அடுத்த வர வீடியோவில் இன்னும் சுவாரஸ்யமான தகவலோடு உங்களுக்கு நான் சந்திக்கிறேன். என்னோடய நம்பர் இந்த இதில் வீடியோவில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி. Thank you.